अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहू व नस्तग़फिरुहू व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ला व मन युदलिलहु फला हादिया ला व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका ला व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाअदु। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பைஅத் என்கிற பெயரில் பாமர மக்களை ஏமாற்றி மத குருமார்கள் வழிகெடுத்து வருவதை பற்றி கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த பைஅத் என்கிற ஒரு சிந்தனை எதனால் வருகிறது என்று சொன்னால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் ஈடுபாடோடு வணக்க வழிபாடுகளை செய்ய முடிவதில்லை. பெரியார்கள் மகான்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்தை அப்படியே கட்டுக்குள் வைத்து கொண்டு வணங்குவார்கள். அதுபோன்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த மகான்கள்கிட்ட நீங்கள் சந்தித்து தீட்சை பெற்று கொண்டால் உங்களை பக்குவப்படுத்துவார்கள். இது அடிப்படையாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், ஒரு போர்க்களத்தில் அலிர் அலிலானவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டு விட்டது, அம்பு தைத்து விட்டது. அந்த அம்பு தைத்த பிறகு அந்த ஒவ்வொருத்தரும் அந்த அம்பை எடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள், எடுக்க முடியலை. அம்புண்டா ஒரு வளைஞ்சி இருக்கும், உள்ளே போய் மாட்டி விரிஞ்சிருக்கும். அப்போ காலை கிழிச்சிக்கிட்டு வருது, அவர் வேதனைப்படுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தொழுகையில் தக்பீர் கட்டிடுறேன், அப்போ நீங்கள் எடுத்துருங்க என்று சொல்லி தக்பீர் கட்டினாராம். தக்பீர் கட்டின உடனே எடுத்தாங்களும் தெரியவே இல்லையா, சலாம் கொடுத்துட்டு என்ன செய்யறான், எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். இந்த மாதிரி தொழ வேண்டும். எப்படி நம்மகிட்ட சொல்லுவாங்க, முறியது வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, தொழுகை என்றால் அம்பு குத்திருக்கிறது, அதை எடுக்க முடியலை, தக்பீர் கட்டின உடனே அம்பு எடுத்தது கூட தெரியாமல் எவ்வளோ ஈடுபாடாக இருந்திருக்கிறார், இது மாதிரி உங்களால் சொல்ல முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. கேட்குற ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட ஏமாத்துவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் அப்படி தொழுவ மாட்டோம், அப்படி ஒன்றி போயிடுவோம், உலகத்தில் என்ன நடக்குது என்றே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வாதத்தை சொல்லும் பொழுது எல்லாற்றையுமே இந்த பலவீனருக்கு தானே செய்யுது. நம்ம தொழுகும் பொழுது கடக்கணக்கெல்லாம் பார்க்குறோம், தொழுகும்போது இல்லாத மறந்த செய்திகள்லாம் தொழுகையில் தான் யாபத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு நம்ம மறந்து விடுகிறோம் என்று சொன்னால், 4.5 காத்தா 3.5 காத்தான்னு தெரியாது, அந்த அளவுக்கு மறந்துடுறோம். அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நம்ம தொழுகை வேஸ்ட்டோ, நம்ம சரியாக செய்யலையோ, இந்த பெரியார்கள் சொன்ன வழியில் போனால் தான் நமக்கு சரியாக வருமோ என்கிற மாதிரி ஒரு அந்த சந்தேகம் வரும் பொழுது தான் இந்த பையத்தை நான் அடி செல்கிறார்கள். இந்த அடிப்படையான விஷயத்தை நீங்கள் வழங்கி கொண்டீங்கன்னா உங்களை வந்து இதை சொல்லி ஏமாற்ற முடியாது. மனிதன் ஒன்றி தொழுவது இருக்கிற அது மார்க்கத்தில் இருக்குதா, கவனமாக சொல்லணும். நம்மால் இயன்ற அளவுக்கு கவனமாக சொல்ல வேண்டும். அதே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, வயலுள்ளில் முசல்லீன் அல்லது நான் சொலாத்தியும் சாகும், தொழுகையில் கவனக்குறைவாக தொழுகிறார்களே அவர்களுக்கு கேடு இருக்கிறது, நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ தொழுகையில் ஏனோ தானோட தொழுவாமல் ஒரு ஈடுபாடோட கவனத்தோடு தான் வந்து நின்று தொழ வேண்டும். அதே மாதிரி முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, முனாஃபிக்குகள் தொழும் பொழுது சோம்பலாக நின்று தொழுகிறார்கள், ஏனோ தான் நிற்கிறபடியே நிற்கிறது, சோர்ந்து போய் நிற்கிறது. இந்த மாதிரி தொழுகிறாங்க, அப்படி தொழுகக்கூடாது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து தொழுகும் பொழுது இந்த மாதிரி கவனங்கள் மாறுமா மாறாதா, நம்ம எவ்வளோதான் கவனமாக நின்றாலும் நம்ம கவனம் சிதறுமா சிதறாதா என்று கேட்டால், நமக்கும் சிதறும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிதறி இருக்கிறது. இதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய தொழுகை இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி எவனாலையும் நடக்க முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாங்கு சொன்ன உடனே சைத்தான் ஓடுவானா, வாங்கு சொல்லி முடிச்சோன்னு மறுபடியும் வருவானா, இக்காமல் சொன்னவொன்னே மறுபடியும் ஓடுவானா, இக்காமல் சொல்லி முடித்த பிறகு மீண்டு வருவான். நீங்கள் தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே உங்கள் உள்ளே வந்துடுவான், வாங்குக்கு தான் ஓடுறான், தொழுகைக்கு ஓட மாட்டானா. நீங்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டின உடனே உதுக்கூர் கதாவை கதா, இதை நினச்சிப்பாரு அதை நினச்சிப்பாரு என்று உங்கள் மனசில் என்ன செய்வான், பல எண்ணங்களை விதைப்பான். கடைசியில் லா எதிரி கம்சல்லா, நம்ம எவ்வளோ தொழுதுன்னு அவனுக்கே தெரியாது, எப்படி ஆக்கிடுறான் சைத்தான் தொழுகையில் வரும்போதே, அதை நினச்சிப்பார் இதை நினச்சிப்பார் என்று பல சிந்தனைகளை போட்டு எத்தனை ரக்கா தொழுதோம் என்பதை தெரியாமல் ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இது இப்படி செஞ்சால் ரெண்டு சஜிதா செஞ்சிருங்க, நாலா மூணான்னு சந்தேகத்தை உண்டாக்குனா சஜிதா சஹவு செய்யுங்கள் என்று ஒரு வழிகாட்டுதல் செஞ்சுருக்கிறாங்க. இது புகாரியில் ஒரு 608வது ஹதீஸில் இருக்கிறது, இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எந்த மனிதனாக இருந்தாலும் எதையும் நினைக்காமல் இப்படி அல்லாஹ் மட்டும் அப்படி நினைத்து கொண்டு செய்ய முடியுமானா, முடியாது. ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போது இறைவா உன் முன்னாடி நான் நிற்கிறேன்னு நினச்சி தான் தொழுகணும்.
அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துறாங்க, எப்படி இறைவனை வணங்குறன்னு கேட்கும் பொழுது, அன் தாபுதல்லாஹுக்கு அன்னக்க தராகு, அல்லாவை நேர பார்க்குற மாதிரி நினைத்து நீ வணங்குன்றாங்க. அப்படி நினைத்து நம்ம ஆரம்பிப்போம், அப்படியே இருப்பமாட முடியாது. அப்படி ஆரம்பிக்கும் போது இறைவனை ஒன்றி நம்ம தக்பீர் கட்டிடுவோம். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், சைத்தான் வந்து கெடுக்கத்தான் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை தடவை ரெண்டரை காத்து நாலரை காத்து போல ரெண்டரை காத்து சலாம் கொடுத்துருக்குறாங்க, சைத்தான் தான் இதை செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒன்றி போய் இருப்பாங்க, அவங்களே என்ன செய்கிறாங்க, பல சந்தர்ப்பங்களில் நாலரை காத்து தொழுகை ரெண்டரை காத்து தொழுகையாக தொழுது விட்டு மக்கள் யாவப்படுத்தின பிறகு சஜிதா சவு செய்து காட்டியிருக்கிறார்கள். அப்போ அவங்க ஈடுபாட தொழிலையா, நம்ம ஆரம்பிக்கும் போது ஈடுபாடாக செய்ய வேண்டும், வேண்டா வெறுப்ப செய்யக்கூடாது. ஆனால் நம்ம மிஞ்சி போய் என்ன ஆகும்னு கேட்டால், பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். இது இயற்கையாக உள்ளது, யார் செய்கன்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்க இல்லாதல்ல, உள்ளுக்குள்ள விஷயம் தானே, அதை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா தான் நம்மளை பிடிச்சி விடலாம். நீங்கள் மாதிரி நாங்கள் தொழுவ மாட்டோம், நாங்கள் ஒன்றி போய் தான் தொழுவோம் என்று நம்மளை ஏமாத்துவார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகிறாங்க, ஒரு அலங்காரம் வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆடையை போர்த்திக்கிட்டு தொழுகிறாங்க. அந்த ஆடையில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது அதை பார்க்குறாங்களா, கவனம் அப்படி போகுது, நல்லா இருக்குது அப்படி போகுது, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கவனம் போகுது. அப்போ தொழுது முடித்தோன்னே வேகமாக தூக்கி கலட்டி விரிகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, வீசி விட்டு இதை கொண்டே அபூஜகம்னு ஒரு ஆள் தந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார், அதை வாங்கிட்டு வாங்க, இதை ரெண்டு கூட காட்டியிருப்பார் போல இருக்குது. இதை ரசூலா எடுத்துக்கிட்டாங்க, இது டிசைன் உள்ளதாக இருக்கிறது. இந்த டிசைன் உள்ளது என்ன ஆயிடுச்சு, ரசூலா சொல்கிறாங்க, ஃபைன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் பிசலா, இந்த ஆடை தொழுது கொண்டிருக்கும் போது என் கவனத்தை திசை திருப்பி விட்டது. அப்போ கவனத்தை திசை திருப்பாமல் தொழுவுறது இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்களா? நல்லாவுடைய ரசூலை எவ்வளோ ஈடுபாடாக தொழுவாங்க, ஈடுபாடு தான் தொழுவாங்க. ஆனாலும் அதையும் மிஞ்சிற வகையில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். கண்ணால் பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும், காதால் ஒரு செய்தியை கேட்டால் அதில் கவனம் போகும். அப்போ எல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, ஒன்றி போய் எப்படி மனம் ஒன்று இரண்டரை கலந்து விட்டு தொழுகிறது என்பது இருக்குதான்னா கிடையாது. இது வந்து புகாரியில் 373 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஆடையை அணிந்திருக்கும் பொழுது அந்த டிசைன் அவங்களுக்கு தொழுகையில் கவனத்தை மாற்றுகிறது. வேற பக்கம் இப்படி நல்லா இருக்குது, வேற மாதிரி சிந்தனை போகிறது, இப்படி ஆகியிருக்கிறது என்று சொன்னால், இரண்டரை கலந்து ஒன்றி போகுதல் என்று சொல்லி நம்மளை ஏமாற்ற வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களே அந்த மாதிரி தான் இருக்கிறார்கள், நம்மை மாதிரி தான் அவங்களும் தொழுவார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேண்டாம் என்ன சொன்னால் ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். நீங்கள் இந்த அலிரலியில் ஒன்று சம்பவம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஈட்டியை குத்திப்பட்டு தக்பீர் கட்டுங்க, நாங்கள் உருவி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும் அப்படி சொல்கிறார்ல, நாங்கள் பக்குவமாக தொழுவோம், நாங்கள் எதுவுமே ஈடுபாடு இல்லாமல் இன்வால்வ் இல்லாமல் வெளி கவனமே இல்லாமல் தொழுவோம்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையாண்ட டெஸ்ட் பண்ணலாம்ல. நீங்கள் எந்த சம்பவத்தை சொல்லி எங்களை ஏமாத்துறீங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சவுக்கால் அடிக்கணும். அப்படியாக கேட்கலாம், நீங்கள் தக்பீர் கட்டிடுங்க, சவுக்கால் அடிப்போம், ஒன்றுமே தெரியாமல் நிற்பியலா, அது எப்படி முடியும்? அப்போ பொய் தானே சொல்கிறாங்க, நல்லா பொய் சொல்கிறாங்கன்னு தெரிகிறது. நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் உங்களை பக்குவப்படுத்த போகிறோம் என்று ஏமாத்துகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரைசீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது, தொழுதுகிட்டு இருக்கும்போது அதிலே கவனம் போகுது. அது டிசைனாக வந்து பார்த்துட்டு இருப்போம்ல, ஒரு செவத்தில் ஒரு டிசைன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் போய் கவனம் போனிச்சு, அப்படியே அப்படியே ஒன்றா டெவலப் பண்ணிக்கிட்டே போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தொழுது முடிச்சுட்டு ஆயிஷா அடைச்சுட்றாங்க, ஆயிஷாவை தொழுகிற இடத்துல இந்த மாதிரி இதை நீக்கிடு, இந்த ஆடை நீ போட்டிருக்கிற இந்த ஸ்க்ரீன் வந்து என்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறது. சாதாரண பிளைனாக இருந்தால் கவனம் திரும்பாது, ஒரு டிசைன் இருக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய கவனம் திரும்பும், நமக்கு திரும்புறது மாதிரி ரசூலாவுக்கு திரும்புது, அல்லாஹ்வுடைய தூதருக்கே திரும்புகிறது. இதை நீக்கி விடுன்னு சொல்கிறாங்க, லா தசாலு தொசாவிரகு தாருது ஃபி சலாத்தி, என்னுடைய தொழுகையில் இந்த இதில் இருக்கிற டிசைன்கள் வந்து என் கவனத்தை மாற்றுகிறது. அப்போ கவனத்தை எல்லாம் தான் மாற்றுகிறது, நமக்கு மாறுற மாதிரி ரசூலாவுக்கு மாறி இருக்குல்ல, தொழுகையெல்லாம் நடந்திருக்குது. இது புகாரியில் 374 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டம் சொல்லி தந்திருக்கிறாங்க, என்ன சட்டம், தொழுகும் பொழுது நம்ம முன்னாடி ஒரு தடுப்பு வைத்து கொண்டு தொழ வேண்டும், முன்னாடி அடுத்தவங்க குறுக்க போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் என்ன செய்யணும், தொழ வேண்டும். அப்படி தடுப்பு வைத்து கொண்டு தொழுகுறீங்க, தொழுகும் பொழுது ஒருத்தர் அதுக்கு குறுக்க வர்றாரு, அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே ஒருவர் தடையை தாண்டி போனால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு சுற்றுலா வைத்து கொண்டேன், இதுக்கு இடையில் ஒருத்தர் என்ன செய்கிறார், குறுக்க போகிறார். அப்போ தொழுகிறால் என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் கையை நீட்டி தடுக்கணுமா, தொழுதுகிட்டு இருக்கும்போது குறுக்க போனால் கையை நீட்டி போகாதன்னு தடுக்கணும், அவர் மீறி போனால் அடிக்கணுங்கிறாங்க, சண்டை போடுங்கிறாங்க. இது யார் சொல்கிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இதா சொல்ல அகதுக்கும் இலா செய்யின் எஸ்துகம் என்னாஸ்,
மக்களிலிருந்து தடுப்பு வைத்து கொண்டு ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஃபைதா அராதாய் எதாச பயண எதைகி அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கடந்து செல்ல முன் வந்தாரையானால் ஃபல் எது ஃபவுஹு அவரை தடுக்கட்டும் ஃபயின் அபா மறுத்தாரையானால் ஃபுல் யு காத்திலுகு அவர்கிட்ட சண்டை போட்டுவோம் இங்கே அடிக்கவே செய்யலாம். தொழுதுகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்தார்னு சொன்னால் நானும் சுத்தரா வச்சுருக்கேன்ல ஒரு தடுப்பு வச்சுருக்கிறேன் அதை தாண்டினு போகணும். இதுக்கு இடையில குறுக்க வந்தார்னு சொன்னால் செய்தான் வளை காட்டுறேன் ஃபொயின்னு செய்தான்ங்கிறாங்க. இப்படி வரக்கூடிய செய்தான் கையை கொண்டு தடுங்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது? இப்படி மெய்மறந்து தொழுகிறா இருந்தால் குறுக்க வந்து நமக்கு தெரியுமா? குறுக்கையும் வர்றான்னு பார்க்க சொல்கிறாங்க, பார்த்தா தடுக்க சொல்கிறாங்க, கையை நீட்டி மறுக்க சொல்கிறாங்க, அடிக்கவும் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படி இரண்டரை அது கிடையாது. தொழுகையில் வந்து இரண்டரை கலந்து மெய் மறந்து போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி போனால் பைத்தியமாக தான் போவான், மெய் மறக்க முடியாது. மனிதனே இல்லை அப்படி படைக்கவே இல்லை. அப்போ இந்த விஷயம் வந்து புகாரில் 509வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஒன்றி போய் எதுவுமே நினைவில்லாமல் நம்ம தொழக முடியுமாண்டா? தொழ முடியாது. இதுதான் இயற்கைன்னு விளங்கிட்ட நம்ம ஏன் சேகை தேடுறோம்? இப்படி தான் நம்மளும் இருப்போம், எவனும் இருப்பான். இதை விளங்கி கொண்டோமையானால் இயன்ற அளவுக்கு நம்ம தூய்மையாக நின்று தொழுவோம், இயன்ற அளவுக்கு கவனத்தோடு தொழுவோம், ஆனால் நம்ம தோத்துருவோம். நம்மளை மிஞ்சி என்ன செய்வான்? சைத்தான் வந்து நம்ம கவனத்தை திருப்பத்தான் செய்வான். அது எல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான். நம்மளை அப்படியே படைச்சிருக்கிற காரணத்தினால லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இல்லை, நீங்களா வேணும்னு செஞ்சீங்க, நீங்கள் தொழுவும்போது அல்லாஹ் தான் தொழுவுறீங்க, யாவும் வந்து நீங்களா செஞ்சீங்க, அதுவாக வருது. அதுக்கு அல்லாஹ் வந்து நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லோஹர் அசர் தொழுகையில் ஓதுவாங்களா சும்மா இருப்பாங்களான்னு சஹாபாக்கள்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா மகரிபு இஷாவில் ஓதுறது தெரியும், சத்தம் போட்டு ஓதுவாங்கள்ல, அதனால ஓதுறது தெரியும். லுகராசரில் வந்து சத்தம் போட்டு ஓத மாட்டாங்கல்ல, அப்போ சும்மா நிற்கிற மாதிரி தெரியும் பார்த்தா. அப்போ பின்னாடி வந்த மக்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க, ரசூல்லா தொழுவிப்பாங்களே, அவங்க தொழுவிக்கும் போது லுகராசரில் ஓதுவாங்களா கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நம்ம ஓதுவாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? லுகராசரில் வாயில் தானே ஓதிக்கிறாங்க, சும்மா கூட நின்றுருக்கலாம்ல, லுகராசரில் சும்மாவும் நின்றுருக்கலாம், ஓதியும் இருக்கலாம், ஓதியும் இருக்கலாம், ஓதுவார்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த சகாபிகள் சொல்கிறாங்க, பி இழுத்து ராபி லிஹயத்திஹி, அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்கள் அறிந்து கொள்வோம். ரசூல்லா முன்னாடி நிற்பாங்க, அப்போ கண்ணால் இப்படி தொழும்போது பார்க்குறாங்கன்னு அர்த்தம். முன்னாடி நிற்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னாடி நிற்கிற சகாபாக்கள் அவங்க தலையை பார்க்குறாங்க, அந்த தாடி அசையும், ஓதுனால் வாய் அசைச்சால் தாடி அசையும்ல, அந்த தாடி இப்படி அசைகிறத பார்த்துட்டு ஓதத்தான் செய்கிறாங்க. அது சும்மா நிற்கலை, லோகராசரில் வந்து வாய் மூடி மௌனமாக நிற்கலை, மனசுக்குள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம்ங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறத இப்படி தலையை குனிஞ்சு கீழே பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, ஒன்றி போயிருக்க வேண்டியது, இதே பார்த்தாங்க. இது பார்த்தது தப்பாக இருந்தால் ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்களே, சஹாபாக்கள் புறமது கவனிச்சிருக்கிறாங்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நிற்கும் பொழுது இமாம் ஓதுறாரா இல்லையா என்பதை அவருடைய தாடை அசைவை வைத்து என்ன செய்ய முடியும்? பின்னாடி உள்ளவர்களால் அறிந்து கொள்ள முடியும் என்கிற செய்தி புகாரில் 746வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ சஹாபாக்களின் கவனம் இந்த மாதிரி இருந்திருக்குல்ல, இவங்க சொல்கிற ஷேகு மாதிரியாக இருந்திருக்கிறாங்க, என்னன்னு தெரியாது, நாங்கள் மட்டும் ஒன்றி விடுவோம், என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ரசூல்லா ஓதுவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் தொழுகையில் மூழ்கினா மூழ்கினது தாங்க, அப்படியா சொன்னாங்க? ஓதுவாங்கன்னு சொல்கிறாங்க, எதை வச்சு அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டால் தாடை அசைவை வைத்து அறிந்து கொள்வோம்ங்கிறாங்க. அப்போ இப்படி தான் தொழுகை, தொழுகை வந்து இப்படி தான் தொழுக முடியும். ஒன்றி போயெல்லாம் தொழுகிற சாத்தியமே கிடையாது, மனுஷனே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது சூரிய கிரகண தொழுகை, கிரகண தொழுகை தொழுகிறாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கையை நீட்டி எதையோ பிடிக்கிற மாதிரி கையை நீட்டுறாங்க, நீட்டிட்டு மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ் ஆகி வந்துட்டாங்க, முன்னாடி இப்படி போய் எதையோ பிடிக்கிற மாதிரி போய்விட்டு மறுபடியும் பின்னாடி வந்துட்டாங்க. இதை சகாபாக்கள் அதையே பார்க்குறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிற ஆளுக்கு தெரியாமல் இருக்கிற தெரியுது, என்னடா நிற்கிற சொல்ல அப்படி முன்னாடி போகிறாங்க, ஒரு கையை நீட்டி பிடிக்கிற மாதிரி போகிறாங்க, அப்புறம் திடீர்னு பின்வாங்கி வந்துடுறாங்க, இது என்ன தெரியலை என்று பார்த்துட்டு தொழுக முடிஞ்சவனை கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நின்று கொண்டிருந்த நீங்கள் திடீர்னு முன்னாடி ஒரு எட்டு போய்விட்டு பிடிக்கிற மாதிரி போய்விட்டு அப்படி பின்னாடி வந்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டுச்சு, அப்படி கிட்டத்தில் அந்த கனிகள் தொங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதைத்தான் பிடிக்க போனேன், அது தவறுன்னு சொன்னோன்னு நான் ரிவர்ஸ் ஆகி வந்துட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் எடுத்து காட்டுறான் சொர்க்கத்தில் உள்ள ஒரு கனிகள் எப்படி இருக்கும் என்பதை, கைக்கு ஏற்ற தூரத்தில் அப்படி நிற்கிற மாதிரி காட்டும்போது அதை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க, அது தவறுன்னு சொன்னோன்னு நினச்சிட்டாங்க, ரிவர்ஸ் ஆகி வந்துட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரி தெரியும் பொழுது நம்ம ஒன்றி போய் நிற்கணும் அப்படியே இருந்தாங்க, அவர் தெரிஞ்சால் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரத்தனை செய்து, இது புகாரில் 748வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த தபூக்கு போருக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாங்க, நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர், எல்லாரும் கம்பல்சரியாக வரணும் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் ஒரு மூணு சகாபாக்கள் மாத்திரம் போகலை,
வேணும்னு இல்லை, நாளைக்கு போயிடுவோம் நாளைக்கு போயிடுவோம் நாளைக்கு போயிடுவோம் என்று சொல்லி நாள் கடத்தினாங்க. கடைசியில் போர் முடிஞ்சு மக்களை திரும்பி வந்துட்டாங்க. அப்போ வந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னா, முனாபிக்கர்லாம் வந்து ரசூலுல்லாட்ட பொய் காரணம் சொல்லி, நாங்கள் வயிற்றுவலினால் வரலை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால் வரலை, இப்படின்னு எதையாவது காரணம் சொல்லுவாங்க. பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லா என்ன செய்வாங்க, போடான்னு விட்டுருவாங்க. வெளிப்படையாக உள்ளதான முடிவெடுக்க முடியும். போருக்கு போகாமல் இருப்பதற்காக வேண்டி பொய் காரணங்களை சொல்லி ரசூலுல்லாவை ஏமாற்றுவாங்க. ரசூலுல்லாவுக்கு தெரியும், ஆனால் நமக்கு சட்டம் என்ன, வெளிப்படையாக உள்ளதான் சட்டம். உள்ளத்தில் அவர் என்ன நினைக்கிறார் என்பது நமக்கு தேவையில்லை. எனக்கு வயிற்று வலிங்கிறான், அது போய் என்னை சர்டிஃபிகேட் கொண்டு வரலாம் கேட்க தேவையில்லை, வயிற்று வழியாக போயிட்டேரி அப்படின்ட்டாங்க. இந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாட்ட பொய் சொல்லக்கூடாது. ஏன் நம்ம பொய் சொல்லணும், நாங்கள் வேணும்னு தான் வரல, செய்தான் எங்களை கெடுத்துட்டான், எந்த நோய் நொடியெலாம் இல்லை, நினச்சா வந்திருக்க முடியும், ஆனாலும் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம், நல்ல குதிரை நம்மள்ட்ட இருக்கிறது, அவங்க முன்னாடி போனால் கூட பின்னாடி போய் சேர்ந்துக்கிறலாம், இப்படியே நினச்சி 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 நாங்கள் வேணும்னு தான் செய்ய விட்டுட்டோம். இந்த மூணு பேர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மூணு பேரையும் சமூக விளக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த மூணு பேரும் வேணும்னு செஞ்ச காரணத்தினா அவங்களும் பொய் சொல்லியிருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. ரசூலுல்லாட்ட வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சரி போய் போன்றுருவாங்க. வெளிப்படையாக சொன்ன பிறகு வெளிப்படையாக சொன்னதை வைத்தான் முடிவெடுக்க வேண்டும். எவ்வளோ நெருக்கடியான கட்டம் அந்த போரில் வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போர் இருக்குது, எல்லோரும் வந்தாகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், நீ எப்படி வராமல் இருக்கலாம் என்பதற்காக வேண்டி அவங்கள யாரும் சலாம் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்தரவு போட்டாங்க. பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவங்க மூணு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வருவாங்க. அந்த காபுமன் மாளிகையில் முக்கியமான ஒரு ஆள், ஆரம்ப கால சஹாபி, ஆரம்ப காலம்னா ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலத்து சஹாபி, பையத்துலாம் கலந்து கொண்டவர். அதாவது மக்காவில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக மதீனாவிலேருந்து புறப்பட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போய், நாங்கள் உசுரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் நீ மதீனாவுக்கு வாங்க என்று சொல்லிட்டு போன அக்கபாங்கிற உடன்படிக்கையிலாம் ஈடுபட்ட பெரிய சஹாபியார் காபுமன் மாளிக், அவரும் இதில் ஒரு ஆள். அவரே சொல்கிறார் இந்த சம்பவத்தை, ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சுருவாங்க, நான் போய் வேணும்ன்ற ரசூலுல்லாஹ் கிட்டத்தில் போய் தொழுவேன். ரசூலுல்லாஹ் தொழுவும் போது பக்கத்தில் போய் நின்று தொழுது, கடைக்கனால் பார்ப்பேன் என்னை பார்க்குறாங்களா இல்லையான்னு நினைச்சுவேன், நான் கவனிப்பேன், ரசூலுல்லாவும் என்னை பார்ப்பாங்க, இப்படிலாம் சொல்கிறார். ரசூலுல்லா நம்மளை கோபமாக இருக்கிறாங்களா நம்மளை பார்க்குறாங்களா என்பதற்காக வேண்டி அவங்க அருகில் நின்று தொழுது, கடைக்கண்ணால் நான் பார்ப்பேன் என்று அவர் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 4418வது இசில் இருக்கிறது. அப்போ இது என்ன இருக்குன்றா, தொழுது கொண்டிருக்கும் போது இவரும் பார்க்குறாரு, ரசூலுல்லா இப்படி கடைக்கண்ணால் பார்க்குறாங்க, இவர் நிற்கிறதுன்னு செய்கிறாங்க பார்க்குறாங்க, அது மனித இயல்பு, அப்படித்தான் இருக்க முடியும். யார் வந்து நிற்கிறானே தெரியாமல் தொழுகிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல வீட்டில் தொழுவாங்க. அவங்க வீடு சின்ன வீடு, சின்ன வீடுன்னா ஒரு ஆள் படுத்தால் ஒரு ஆள் தொழுவ முடியாது, அவங்க ரூமும் அவங்களுக்குன்ற ஒரு அறை வந்து ஒரு சின்ன அறை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நான் ஜனாசா வைப்பில் ஆயிஷா சொல்கிறாங்க, ஜனாசா வைப்பில் குறுக்க படுத்து கிடப்பேன், இப்படி குறுக்க படுத்து கிடப்பேன், ரசூல்லா இப்படி தொழுவார்கள் டீ மாதிரி, இப்படி அவங்க படுத்திருப்பாங்க, ரசூல்லா இப்படி தொழுவாங்க. தொழுகும் பொழுது சஜிதா செய்யணும்ல, சஜிதா செய்கிற அளவுக்கு இடம் பத்தாது. அப்போ என்ன செய்யணும், ஆயிஷா நாயி வந்து எந்திரிச்சு இடம் கொடுத்தா தான் அங்கே அங்கே ஒன்று நெத்தியை வைக்க முடியும், அவங்க காலு தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ ரசூல்லா ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தொழுவார்கள், தொழுகும் போது சஜிதா செய்ய வரும்போது மாத்திரம் விரலால் என்னுடைய காலில் குத்துவார்கள், உடனே காலை மடக்கிக்கிருவேன், அப்போ சஜிதா செய்வார்கள், சஜிதா செஞ்சு எந்திரிச்ச உடனே மறுபடியும் நான் காலை நீட்டிக்கொள்வேன் என்று ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ கூட சஹாபாக்கள் ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க, அது ஏன் நீங்கள் கையால் குத்தணும், சஜிதாவுக்கு வரும்போது நீங்களாம் மடைக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, ஒல்பு யூத்தி தான் லைசபிகா மிஸ்பாகும், அப்போ வீடுகளில் விளக்கெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு விளக்கு கிடையாது, இருட்டு தான், விளக்கு இருந்துச்சுன்னா சஜிதாவுக்கு வர்றது தெரியும், இருட்டாக இருந்தால் தெரியாது, அப்போ விரலால் குத்துனால் தான் தெரியும் என்று இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இதை சொன்னவொன்னு என்ன செய்வாங்க, காலை மடைக்கிறவங்கிறாங்க. இது புகாரியில் 513வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, தொழுகும் போது ஒரு கையை கொண்டு ஒரு விரலால் குத்துவது வெளி செயல் தானே, இன்வால்மெண்ட்டாக ஈடுபாடாக தொழக்கூடிய நேரத்தில் அவங்க விரலால் குத்துறாங்க, குத்த தேவை வந்தால் குத்து தான் செய்வாங்க, அப்படி அதுதான் செய்ய வேண்டிய அவசியம் என்று அப்போ அதெல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, நம்ம சைதா செய்கிறோம், சைதா செய்யும்போது தலையை காலில் கொண்டு வைப்போம், காலில் கொண்டு வச்சிடக்கூடாது, அதனால் நம்ம காலை மடக்க சொல்லணும், பேசக்கூடாது, ஒரு சைகை மூலமாக செய்வோம் என்று இதெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, இது வெளி செயல் தானே, ஈடுபாடு கவனம் மாறித்தானே இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம செய்யலாம், இதையும் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி உபரியான தொழுகை தொழும் போது ரசூலுல்லாவுடைய பேத்தி உமாமா, உமாமானா ஜெய்னபுடைய மகள், ரசூலுல்லாவுடைய மூத்த மகள் ஜெய்னப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள் தான் உமாமாங்கிறவங்க, ரசூலுல்லாவுக்கு பேத்தி, அந்த பேத்தி மலை ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. தொழுகும்போது ரொம்ப சேட்டை பண்ணும் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், தோளில் ஒதுக்கி வச்சுக்கிடுவாங்க, தோளில் பிள்ளை வச்சுக்கிட்டு தொழுவாங்க, தொழுகும் போதே தூக்கி வைத்து கொண்டு என்ன செய்வார்கள், தொழுவார்கள்.
அப்போ ருக்கு செய்தா செய்யும்போது இறக்கி வைத்து விடுவார்கள், ருக்குவுக்கு போகும்போது அப்படி இறக்கி வைத்து விடுவார்கள், சைதாவுக்கு போகும்போது இறக்கி வைத்து விடுவார்கள், இறக்கி வச்சுட்டு சைதாலாம் செஞ்சுட்டு போகிற எந்திரிக்கும் போது மர தூக்கி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது வந்து புகாரியில் 516வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது பேத்தியை தூக்கி வைத்து கொண்டு தொழுகிறாங்க, அதுவே வெளி செயல் தானே. தொழுகையில் இரண்டரை கலந்து மெய்மறந்து போகிறது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இது குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு தொழுகிறாங்க. நம்ம கூட என்ன செய்யணும், தொழுது நம்ம பிள்ளை வந்து மடியில் உட்காந்து ரத்தையத்தில் இருக்கும்போது தள்ளி விடுறது இருந்துட்டு போத அதில் சூழலாக தூக்கி வச்சு தொழுதுருக்காங்கல்ல, மடியில் வந்து பிள்ளை உட்காந்து நம்ம என்ன செய்யறோம், பேனதில் இருக்கிற மாதிரி நினச்சி பிள்ளையை தூக்கி தள்ளி விடுறோம், அந்த மாதிரிலாம் செய்கிறோம். அப்படி செய்ய தேவையில்லை, குழந்தைகள் அப்படி தான் இருக்கும். அதை மடியில் வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், தொழலாம், சுமந்து கொண்டே தொழுதுருக்குறாங்களே, சுமந்து கொண்டே தொழுகையை தொழுதுருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி செய்வார்கள் என்று காக்கிறோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, சுமந்துக்கிட்டு தொழுகிறாங்க, அப்புறம் கீழே விழுந்துடக்கூடாங்க இறக்கி வைக்கிறாங்க, மறுபடியும் தொழுது சைதா செஞ்சு முடிச்சோன்னா வர தொழுகையில் இருந்தே தூக்கிக்கிறாங்க. இந்த குழந்தையை விட்டால் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும் என்று சொல்லியோ அது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அந்த பிள்ளை பேத்தி இருக்கிற காரணத்தினாலையும் மறுபடியும் தூக்கி வைத்து கொடுக்குறார்கள்ங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், தொழுகையில் கவனமாக இருக்கணும், இயன்ற அளவுக்கு இருக்க வேண்டும். நம்மளை மிஞ்சி சில விஷயங்கள் வந்தால் அது தப்பு கிடையாது, அல்லது சில விஷயங்களை வந்து நம்மளாகவும் தேர்ந்தெடுத்தும் செய்யலாம். இந்த பேத்தியை தூக்குற மாதிரி விஷயங்களை வந்து என்ன செய்யலாம், தேர்ந்தெடுத்து கூட செய்யலாம் அவசியம் ஏற்பட்டால், அதுவும் நம்ம தொழுகையை பாதிக்காது என்பதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவங்க மரண நோய் வந்துச்சுல, கடைசி நோய் வரும்போது பல சில நாட்கள் அவங்க தொழுகைக்கு வரவே இல்லை, வர முடியலை, படுத்த படுக்கை இருக்கிறாங்க, நடமாட்டம் இல்லை, எந்திரிச்சு வர முடியலை. அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்களை என்ன செய்கிறாங்க, இமாமா தொழ வச்சிடுறாங்க, அவங்க தான் தொழுவாங்க, ஆனால் வீடு பக்கத்தில் தான், இது பள்ளிவாசல்னா இதுக்குள்ளே ஒரு வாசல் இருக்கும், அது வழியாக தான் வீடு இருக்கும். அப்போ வீடு இந்த இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சில நாட்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரலைன்னு சொன்னால் நிற்கவும் முடியலை, நடக்கவும் முடியலை, படுக்கையாக இருக்கிறாங்க, படுக்கையாக இருந்தபோது வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஒரு திடீர்னு அந்த வாசல் திறந்துக்கிட்டு இப்படி தானே இருக்கு, மக்கள்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், திறந்துக்கிட்டு திரையை இன்றைக்கி இப்படி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே சகாபாக்கள் பார்வை அங்கே போகுது, தொழுது இப்படி சகாபாக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க, வாசல் இந்த பக்கம் தான் இருக்கிறது, வீட்டை ஒட்டி தானே பள்ளி வாசல் இருக்குது, ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க வீடு வந்து அப்படி தான் இருந்தது. அந்த கதவை லேசாக நீக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தலையை எட்டி பார்க்குறாங்க, எட்டி பார்த்தா சகாபாக்களும் பயங்கர சந்தோஷம், ஏன் இத்தனை நாள் படுத்த படுக்கையாக இருந்தாங்க, எந்த ஒரு நடமாட்டமே இல்லை, எழுந்து நின்று மக்களை பார்க்குற அளவுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, முகத்தில் ஒரு பெரிய பிரகாசமாக இருந்து ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த சலசலப்பு மாதிரி ஏற்பட்ட உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இங்கே தொழுதுட்டுருக்கிறார், அவர் ரிவர்ஸ் ஆகுறார், எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவிக்கு தான் வர்றாங்க போல இருக்கு என்று நினைத்து கொண்டு அப்படி பின்வாங்கிறதுக்காக வர்றார், ரசூல்லா தொழுவிக்கட்டும் என்பதற்காக இந்த இடத்தை இமாமுடைய இடத்தை விட்டு கொடுப்பதற்காக வருகிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னுட்டா இப்படி சொல்கிறாங்க, நில்லு, நான் தொழுவிக்கிறதுக்கு வரல, கடைசியாக அவருக்கு பார்க்கறதுக்கு வர்றாங்க, அன்னைக்கு தான் மூத்தா போகிறாங்க, மூத்தா போகிற அதே அந்த தினத்தில் தான் திடீர்னு என்ன செய்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உற்சார் வருது, அந்த அணைய போகிற விளக்கு வந்து சூடர் விட்டு எரியுமாங்கல்ல, அணைய போகிற விளக்கு வந்து அமர்ந்து போகிற நேரத்தில் கூடுதலாக எரிஞ்சிட்டு அணையும், அந்த மாதிரி ஒரு மனிதனும் கடைசி நேரத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் சில நேரம் திடீர்னு நினைச்சவனுக்கு உஷார் கூடுதலாக இருக்கும், கூடுதல் அப்படி ஏறிட்டு தான் இறங்கும், நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவீனமாக இருந்தால் கூட அன்றைக்கு தான் மூத்தா போக போகிறாங்க, மூத்தா போகிற அந்த தினத்தில் வந்து கொஞ்சம் உஷார் வருது நிற்கிற அளவுக்கு. அப்போ திரை இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாம் கடைசி அவருக்கு பார்வை பார்க்கணும்னு நினச்சிருக்கிறாங்க, பார்த்துட்டு அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி சிறையை தொங்க விட்டு போய்விட்டார்கள், அன்று மரணித்தார்கள் இருக்குது. இது வந்து புகாரியில் 680வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிற மக்களை நோக்கி படுறாங்கல்ல, எல்லார் பார்வம் எங்கே தான் படுது, படலாமா, நம்ம ஒன்றி போகிற தொழுகை சட்டம் வச்சுக்கிறாங்களே இந்த சட்ட பிரகாரம் படலாமான்னு பட்டிருக்கு. அபூபக்கர் அதை பார்க்குறாரு, இமாம் அதை பார்க்குறாரு, பார்த்து ரிவர்ஸ் ஆகிற வர்றாரு, ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அவங்கள பார்த்து இப்படி நில்லுங்க, நீங்கள் ரிவர்ஸ் ஆக வேணாம், நீனே தொழுதுச்சிக்க என்று சொல்லி அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தொழுகையில் ஒன்றி போகுதல் என்பது வந்து அறவே கிடையாது. இதை சொல்லி தான் இந்த பையத்து கூட்டங்கள் பூராவும் என்ன செய்யும், ஏமாத்தும். இந்த சகாபாக்களுடைய கதைகள்னு எழுதி வைத்திருக்கிறாங்கல்ல, அந்த கதைகளை உங்கள்கிட்ட சொல்லி இப்படி நீங்கள் தொழுது பாருங்கள், உங்கள் தொழுகையெல்லாம் இப்போ பால் வீணாக போச்சு, அஞ்சு வேலை போய் தொழுவுறீங்க, முட்டி முட்டிட்டு வர்றீங்க, அதில் பைசா பிரயோஜனம் இல்லை, தொழுதால் எப்படி தொழணும், தொழுதா உலகத்தில் எதுவுமே தெரியக்கூடாது, ஈடு இடிச்சாலும் தெரியக்கூடாது, மழை பெஞ்சாலும் தெரியக்கூடாது, இப்படி தொழணும்னு சொல்லும் பொழுது இப்படி நம்ம யாருமே தொழ மாட்டோம்ல, இப்படி யாருக்கு முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும் என்ன செய்ய பயன்படுத்திக்கிற முடியலையில பத்தியா, எங்களுக்கு முடியும், எங்கள்கிட்ட வந்து நீ பயிற்சி எடுத்தால் முறிது வாங்கிவிட்டால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்ன செய்வோம், பவரை ஏற்றிக்கிட்டே இருப்போம், உனக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும், உன்னுடைய முன்னேற்றம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும்,
கடைசியாக என்னவாயிரும்னு கேட்டால் நீ தொழுவாய், ஒன்றுமே உலகமே உனக்கு தெரியாது, அப்படி ஒன்றி போயிடுவாய், அல்லாவோடு இரண்டரை கலந்து விடுவாய் என்று சொல்லும் பொழுது இந்த மயக்கிற வார்த்தையில் மயங்கி தான் நம்மளில் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, இந்த ஷேக்குங்கிற ஏமாத்து பெருவிகள்கிட்ட போய் முறிது வாங்குறாங்க. இதுவே அயோக்கியம் என்பது ஆதாரம். இப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கான்செப்டை இருப்பதாக சொல்லி நம்மளை ஏமாத்துறான். அந்த தோற்றம் நம்மளை மறைக்கிறது. அவன் பெரிய ஷேக், பெரிய தாடி வைத்திருப்பதும், பெரிய ஜுப்பா போட்டிருப்பதும், இப்போ பார்த்தாலும் தஸ்பி மணி உருட்டிக்கிட்டு இருப்பதும், இவர் நல்லா தான் சொல்கிறாரு என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்குதே தவிர, எல்லா விதமான கயமத்தனத்தை உள்ளவனால் தான் இப்படி மக்களை ஏமாற்ற முடியும் ஆன்மீகத்தின் பெயரால். இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழுதுகிட்டு இருக்கிறோம், பாம்பு வந்துருச்சு, விட்டுட்டு அடிக்கணுமா இல்லையா? தொழுதுகிட்டு இருக்கும்போது பாம்பு வந்தால் அது பாட்டு வந்துட்டு போகுது, நாங்கள் ஒன்றி போயிட்டு இருக்க முடியுமா? அதை அடிக்கணும், தொழுகையில் கூட அடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லா கட்டளை இருக்கிறார்கள். விஷ ஜந்துக்கள் வந்தால், தொழுது கொண்டிருக்கும்போது வந்தால் கூட நீங்கள் அடித்து விடுங்கள், நம்மளை காப்பாற்றிக்கிறணும், அது ரொம்ப முக்கியம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல வந்து ஏராளமான நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை போதனை என்னவென்று சொன்னால், அல்லாவுக்காகத்தான் தொழ வேண்டும், இயன்ற அளவுக்கு கவனத்தோடு தொழ வேண்டும். அதுக்காண்டு வேணும்னு கேர்லெஸ்ஸாக தொழக்கூடாது, விளங்குறா ஏனோ தானே தொழக்கூடாது, என்ன தொழுகிறோம் யாவமாக இருக்கணும், ஏன் லோகர் தான் தொழுவ போகிறோன்னு தெரியணும், அல்லாவை தான் தொழுவ போகிறோம், மனசில் ஓர்மையை கொண்டு வர முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண பிறகு அப்படி நீடிக்க முடியமாட்டா முடியாது, தக்பீர் கட்டுற வரைக்கும் கரெக்டாக இருந்துருவோம். அப்போ தானே வருவாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சைத்தான் இப்போ வருவான், பாங்க சொன்னால் ஓடுறான், மர திருப்பி வர்றான், இக்காம சொன்னால் மரம் ஓடுறான், இக்காமத்து முடிஞ்சோன்னு மரம் வந்துடுறான். அப்போ நம்ம தொழும் போதெல்லாம் கூடவே சைத்தான் தான் இருக்கிறான். அப்போ சைத்தான் நமக்குள்ளே வந்து உள்ளே நுழைந்து கொண்டு எதுக்காக இருக்கிறான், அதைத்தான் அல்லாட்ட வாக்குறுதி வாங்கிட்டு வந்திருக்கிறான், நான் போய் கெடுப்பேன், எனக்கு அவகாசம் கொடு, அவங்களோட உள்ளத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் போவேன், எல்லா பக்கமும் போய் கெடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான், அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். அதன் அடிப்படையில் சைத்தான் வந்து நம்மளை கெடுக்கும் பொழுது நம்மளால் மீற முடியுமானா முடியாது. அதுக்கு என்ன பரிகாரம், கூட குறைய தொழுதல் சந்தேகம் வந்தால் சைதாசவு செய்து அதை பூர்த்தி செய்தவங்களுக்கு என்றெல்லாம் சொன்னதுலேருந்து என்ன விளங்குது என்று கேட்டால், எந்த ஒரு மனிதனாலையும் இரண்டரை கலந்து போய் தொழுவிடுறது முடியாது. அந்த பெரியார் தொழுதார், இந்த பெரியார் தொழுதார், எல்லாம் கட்டுக்கதை. அவர் இரண்டரை கலந்தார் என்பது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இரண்டரை கலந்து தொழுதார் என்பது எவராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கதைகளை எழுதி வைத்து உங்களை நம்ப வைக்கிறார்கள். இந்த ஒரு எண்ணத்தை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், பையத்து என்கிற பெயரில், முரீது என்ற பெயரில் ஏமாந்து போகிறதுலேருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லாட்டு நீங்கள் இந்த மாதிரி கூடுதலாக கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அல்லாட்ட கேளுங்க, தொழுது இறைவா தொழுகும்போது ரொம்ப அதிகமாக என்னை சைத்தான் வந்து கெடுக்க பார்க்குறான், அதிகமாக நான் வந்து கவனக்குறைவாக இருக்கிறேன், அதை உன்னால் என்றோட கட்டுப்படுத்து என்று அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் முறையிடுங்க. அவன் அது முறையிட்டு நமக்கு செஞ்சு தந்தானே, ஏன்னா அலஹம்துலில்லா. அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட்டம் முடிக்க மாட்டான். ஏன், சக்திக்கு உட்பட்டதுக்கு தான் கேள்வி, நம்மளா விரும்பி வேணும்ட்டு பர்பஸாக செய்கிறோம் இல்லையா, அதுக்காக கேள்வி கேட்பான். இது நம்மளை மீறி வரக்கூடியது. நம்ம நினச்சிக்கிட்டது சைத்தானத்தை நந்தி வா நான் தொழுவ போகிறேன், என்னை வந்து கெடுன்னு சொல்லிட்டா நம்ம செய்கிறோம், அவனா வர்றான், அதுவா நடக்குது. அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் கேட்க மாட்டான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பையத்து குறித்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ், அது அடுத்தடுத்த வர பார்க்கலாம்.